ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்தியன் ஸ்டோர்லேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ செலவாச்சுனோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா $28, $25ங்க இதோடய விலைலாம். ஆக்சுவலி நான் காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்தேன், இதோட பெருசு, அது வந்து $20 தான் வாங்கிட்டு வந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டோரில் நான் வாங்கிட்டு வந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மின்ட்டு, அதால் நான் எப்போதுமே 2 மின்ட் வாங்குவேன். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு ஒரு 2 வாரம் வந்துடும் அந்த மின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கீரை வாங்கியிருக்கேன். முருங்கீரை வந்து ஒன்று வந்து $4.99. அது மாதிரி 4 பேக் வாங்குவேன் நான். சில நேரத்தில் எனக்கு வந்து இங்கே இருக்க கடையில் வந்து கிடைக்காது முருங்கீரை. எப்போயோ நான் போகிறேன் அன்றைக்கி வந்து சண்டே வரும்னு வாங்க, இல்லைனா சண்டே போனோம்னா தேர்ஸ்டே வந்து தீந்துருச்சுன்னு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கொத்தமல்லி வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி கொத்தமல்லி பார்த்திங்கன்னா சின்ன கட்டு தான். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நான் இங்கே பீஜிஸ்லேயே வாங்கின கொத்தமல்லி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கட்டு வந்து 79 சென்ட். இது வந்து இந்தியன் மணியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 ரூபாய் வரும் இந்த ஒரு கட்டு. அந்த மாதிரி நான் 2 வாங்கியிருக்கேன். நிறைய கொடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த 2 கட்டு தான் ஒரு கட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கட்டை வந்து 2 கட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்கேன் சாமி கும்பிட்றதுக்கு நாளைக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $1 இந்த வெத்தலை. வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. பார்த்திங்கன்னா 2 தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 2 தேங்காய் வந்து சாமிக்கு கிடையாது, சாமிக்காக பூஜை தேங்காயும் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. அது நல்லா உடைச்சாலும் நல்லா இருக்காது, ஏன்னா ரொம்ப பழசாக இருந்தது பார்க்கும் போது. இது வந்து சமையலுக்காக வாங்கினது. 2 எப்போதுமே வந்து 2-3 இப்படி வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். எது உடைச்சா எது நல்லா இருக்கோ அதை வச்சுப்போம். சம்டைம்ஸ் சில நேரத்தில் 2 நல்லா இருக்காது, சில நேரத்தில் 2 வந்து கொப்பரையாக இருக்கும். எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் 2 வந்து நல்லா இருக்கும். ஒரு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா $1.99 வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மணியில் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் வந்து 150 ரூபா, 160 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலெண்ணெய் வாங்கியிருக்கேன், மந்த்ரால வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா $14.99. இது ஆர்கானிக்ன்றதால கொஞ்சம் விலை அதிகம். அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பூஜைக்காக வேப்பம் பூ வாங்கினேன். இது வந்து $1. இது மந்த்ரா 24ல தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கேன், 2 வாங்கியிருக்கேன். சாம்பார் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு காரக்குழம்பு பண்ணுவேன் இந்த கிட்னி பீன்ஸ் வச்சு, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் நான். இது ஆயிடுச்சு. அப்புறம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து வெல்லம் பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெல்லம் கட்டி இருக்கேன் கிட்ட, அதால் இந்த வாட்டி பவுடர் இல்லைன்னு சொல்லிட்டு பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த நிராப்பார ராகி புட்டு பவுடர் வாங்கியிருக்கேன். இது வந்து மிக்ஸ்டு, வந்து ராகி அண்ட் ரைஸ் மிக்ஸ்டு. இது போட்டிருப்பாங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா $3.99. இது நான் எப்போதுமே வாங்குறது வந்து பிராமின்ஸ் வாங்குவேன், அந்த அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ராகியும் கோதுமையும் ஆட் பண்ணுறாங்க ஃபுட்டில், அதால் அது நான் வாங்கலை. அதுவும் இப்போ வர்றதும் இல்லை, அந்த பிராண்ட் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மம்மாயத்தோட ஸ்க்ரப்பு வாங்கியிருக்கேன் நான். என்கிட்ட நிறைய இருக்குது. சரி, இந்தியன்து வந்து வாங்கணும். நான் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பயோடெக் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் எப்போதுமே அங்கே இருக்கும் போது. அது நான் இந்த வாட்டி வரும்போது வாங்கிட்டும் வரல, ஏன்னா நான் வரும்போது லாக்டவுனில் இருந்ததால வாங்கிட்டு எந்த கடையும் இல்லை, அதால் நான் எதுவுமே வாங்கிட்டு வரல. இங்கே இருக்க இது தான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஹேர்பலாக ஹோம்மேட் பண்ணி யூஸ் பண்ணுவேன் நான். சரி, இந்த வாட்டி இது பார்த்தேன் இப்போ கடையில், பார்த்தோன்னே சரி வாங்கி ட்ரை பண்ணலாமே, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் நான். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் நான். மோஸ்ட்லி இதில் வந்து வாழைக்காய் ரோஸ்ட் பண்ணனா எங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதுதான் நான் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலப்பினோ வாங்கியிருக்கேன், அதுவும் வந்து 2 தான் வாங்கியிருக்கேன், பஜ்ஜி போடுறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய எப்போதுமே கத்திரிக்காய் நிறைய வாங்குவேன். எல்லாமே வந்து பிஞ்சு கத்திரிக்காவை தான் பார்த்து வாங்குறது, பிஞ்சு கத்திரிக்காவை தான் பார்த்து வாங்குவேன். இந்த கத்திரிக்காய் வாங்கும் போது சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து க்ரீனாக இருக்கணும், நல்ல பச்சையாக இருந்து வாங்கினோம்னா அது வந்து நல்ல கத்திரிக்காய், நல்லா இருக்கும் கத்திரிக்காய்னு. இந்த இடம்லாம் காம்பெல்லாம் காஞ்சிருந்ததுன்னா நான் வாங்க மாட்டேன், அது நல்லா இருக்காது. மாங்காய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் ஊறுகாய் போடுறதுக்காக. நான் ஒரு வாட்டியும் வாங்கிட்டு வருவேன் நான், ஒரு வருஷமும் போடவே மாட்டேன். இந்த வருஷம் போடலான்னு சொல்லிட்டு சின்னது சின்ன மாங்காய் ஒரு 5 மாங்காய் மட்டும் நான் எடுத்திருக்கேன்.
பாவக்காய் வந்து எங்கள் வீட்டில் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன் பசங்களுக்கு, கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி பண்ணிடுவேன். நிறைய தான் வாங்குவேன் நான் பாவக்காய். பச்சை மிளகாய் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வரேங்க. நான் அது வந்து அப்படியே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வரும். எனக்கு எடுக்கும் போதே கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்துருவேன் நான், நல்லா இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் கோவக்காய் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதால் நான் வந்து அதிகமாக தான் வாங்குவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை கோவக்காய், அதால் நான் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து $3.99. தக்காளி நான் நிறைய எடுக்கலை. ஏன்னா தக்காளி வீட்டில் சுத்தமாக இல்லை, நாளைக்கு சமைக்கிறதுக்கு வேணுன்றதால தக்காளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தக்காளி வந்து நான் எப்போதுமே வந்து வால்மார்ட்டில் வாங்குவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் வால்மார்ட்டில், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும் வால்மார்ட்டில். அதே ப்ரைஸ் தான் இந்தியன் ஸ்டோரில் எதோ எவ்வளோ விற்கிறானோ 199, அதே தான் வந்து இப்போ வால்மார்ட்லேயும் விற்பாங்க 199. அதால் எனக்கு எதிர்க்கே இருக்கிறதால நான் போய் அப்பப்போ அங்கே தான் வாங்கிக்கிறது. இந்தியன் க்ரோசரி வந்து வாரம் வாரம் நான் போக மாட்டேன், ரெண்டு வாரம் இல்லைனா 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி போவேன். இன்றைக்கி நான் இதோட பருப்பு அதெல்லாம் வாங்கலை, ஏன்னா வீட்டில் இருக்குது எல்லாமே. நான் வந்து நியூ ஜெர்சி வர போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. அங்கே போனேன்னா அங்கேயும் வந்து அங்கே வாங்குவேன் நான் அந்த அரிசி, மெயினாக அரிசி அங்கே தான் வாங்குவேன் நான், இட்லி ரைஸ். அதுக்கப்புறம் வந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நான் எவ்வளோ ரேட் பார்க்கல, பார்த்ததுலேயே இருந்ததுலேயே இது தான் கொஞ்சம் நல்லா இருந்தது, அதால் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் கிட்ட பப்பாயா வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்லேயே ஒரு பப்பாயா இருக்குது, அது இன்னும் காயாகவே இருக்குது, பழுக்கல. அதால் நான் வந்து இது பசங்க வீட்டில் இருக்காங்க இல்லையா, கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்தது பலா பப்பாயா. இது வந்து பார்த்திங்கன்னா 4.5 கிலோ இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 4.5 கிலோ. இதோட ரேட் வந்து $11. லெவன் மணியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ₹880 இந்த வங்காயம். இதுதான் இது மாதிரி நான் வாங்குவேன். இந்த வங்காயம் எனக்கு வந்து ஒரு 3 வாரம் இல்லைனா 3.5 வாரத்துக்கு வரும். அவ்வளோதான், இதுதான் நான் வாங்குவேன் இந்த இந்தியன் ஸ்டோரில். இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா $157 ஆச்சு. இதில் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டும் கிடையாது. நான் எப்போதும் இந்தியன் ஸ்டோரில் போனீங்கன்னா எதுவுமே வாங்க மாட்டேன். முதல்ல வாங்கிட்டு இருந்தேன் பிஸ்கெட்டெல்லாம், இப்போல்லாம் வாங்குறதுல ஒரு 3 வருஷமாக எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க நான் வாங்கினது, வேறு எதுவுமே வாங்கலை. எக்ஸ்ட்ராலாம் பார்த்திங்கன்னா நான் எதுவும் குக்கி கிக்கி எதுவுமே வாங்கலை. காஃபி, ஆஹா, காஃபி பவுடர் வாங்கணும்னு நினச்சா காஃபி பவுடர் வாங்கலை. எங்கிட்ட இது ஸ்டார்பக்ஸ் காஃபி பவுடர் தான் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி கேட்டுறாரு ஒரு நாள், சரி அது போடலான்னு பார்த்திங்கன்னா எங்கிட்ட இல்லை, அதனால் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது மறந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எங்கேயே முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.